வணக்கம். மருந்தியல் அறிவும் வளைவு அலைவர் சீத்தங்களை அன்புடன் அவர்களுக்கு நான் சஜ்ஜாத். இன்னைக்கு நம்ம ஒரு டேப்லெட் பற்றி பார்க்க போகிறோம். என்ன டேப்லெட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கான்கோல்ட் ப்ளஸ் டேப்லெட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கான்கோல்ட் ப்ளஸ் டேப்லெட் வந்து எது கொடுக்குறாங்க அப்படின்னா, வந்து இது வந்து மெயினாக வந்து இந்த காஃபு, கோல்டு, ஃபீவர் இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சிம்டமேட்டிக்ஸ் டிசீசஸ்க்கெலாம் வந்து இந்த கொடுக்குறாங்க. இந்த மருந்தில் என்னென்ன, அதாவது இந்த மாத்திரையில் என்னென்ன மருந்துலாம் இருக்குது, வந்து எப்படி நம்ம உடம்புல போய் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்குறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காம்கோல்ட் ப்ளஸ் டேப்லெட்டில் என்னென்ன மருந்துகள் இருக்குது அப்படின்னா, இதில் பேராஸ்டமால் இருக்குது, குளோர்பெனிடமின் மேலேட் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து இதில் பினில் எப்பரின் அப்படிங்கிற மூணு வகையான மருந்துகள் இந்த டேப்லெட்டில் இருக்குது. இந்த மூணு வகையான மருந்துகள் உடம்புல போய் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மூணு வகையான மருந்துகளும் எப்படி நம்ம உடம்புல போய் வேலை செய்யுது அப்படின்னா, ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, இதில் பேராஸ்டமால் இருக்குது. இந்த பேராஸ்டமாலோட வேலை என்ன அப்படின்னா, வந்து ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து ஃபீவரை குறைக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் அனல்ஜெசிக், அதாவது பெயின் கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம உடம்புலேருந்து பிரெயினுக்கு போகக்கூடிய வலி சம்மந்தமான நர்வ்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை போய் அது பிளாக் பண்ணி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணாது, அதாவது அந்த கெமிக்கல் மெசேஞ்சர் மட்டும் பிளாக் பண்ணிடும். அப்படி பண்ணுறதுனால இங்கேருந்து மெசேஜ் போகாமல் உண்டாகிடும். அதனால் வந்து உங்களுக்கு பெயினும் ஃபீவரும் குறைஞ்சிடும். அதுக்கப்புறமா இதில் என்ன இருக்குது அப்படின்னா, குளோர்பெனிரமின் மேலேட் இருக்குது. இந்த குளோர்பெனிரமின் மேலேட் என்ன அப்படின்னா, வந்து ஆன்டி இன்ஃபெக்டியஸ் ஏஜென்ட், அதாவது வந்து இன்ஃபெக்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரன்னிங் ரோஸ் மாதிரி இருக்கும், இந்த தலைவலிமா இருக்கும், அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை போக்கிடும். அதுக்கப்புறம் பினைல் எப்பரின், இந்த பினைல் எப்பரினோட வேலை என்ன அப்படின்னா, இது வந்து நமக்கு ஏற்பட்டிருக்க பார்த்திங்கன்னா, இந்த உடம்பு வலி, சோர்வு இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா, இந்த சோர்வு உடம்பு வலி எல்லாத்தையுமே குறைச்சிடும். இப்படி தான் இந்த மூணு மருந்துகளும் சேர்ந்து நமக்கு ஏற்பட்டிருக்க அந்த சிம்டமேட்டிக் டிசீசஸ் வந்து போக்குது, இல்லைன்னா குறைக்குது. இந்த மருந்து வந்து எல்லாருமே எடுத்துக்கலாமா, அல்லது சில பேர் எடுத்துக்கூடாது அப்படின்னா, வந்து இந்த லிவர் பேஷண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுவோங்க. அதுக்கப்புறமா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கனாலோ, நீங்கள் டாக்டரோட தடவை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. மற்றவங்களாலும் சாப்பிடலாம். முக்கியமாக ட்ரைவிங் பண்ணும்போது சாப்பிடாதீங்க. ட்ரைவிங் பண்ணும்போது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டிசினஸ், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மயக்கம் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் அவங்க மட்டும் கொஞ்சம் இதை குறைச்சிக்கிறது நல்லது. மேக்ஸிமம் டாக்டரை ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடுங்க. இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னா, சில பேருக்கு முதல் சைடு எஃபெக்ட் வர வாய்ப்பு இருக்குது. என்னென்ன அப்படின்னா, வந்து சில பேருக்கு வாந்தி வர வாய்ப்பு இருக்குது, மயக்கம் வர வாய்ப்பு இருக்குது, அதுக்கப்புறமா அந்த ஸ்கின் ரேஷஸ் அந்த மாதிரி எதுவும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது வந்து மேக்ஸிமம் ஆஃப் த கேசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் எதுவுமே வராது. சில பேருக்கு ரொம்ப 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 கம்மியான கேசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸு, அதாவது இன்ஃபெக்ஷன்ஸு, இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நீங்கள் உடனே போய் தாமதிக்காமல் டாக்டர் கன்சல்ட் பண்ணிங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஆன்டிடோட்டு தான் தருவாங்க, அதாவது மாத்து மருந்து எதாவது தருவாங்க. இல்லை அப்படின்னா இதோட அளவு ஏதாவது குறைச்சி, இதோட பவர் ஏதாவது குறைச்சி தருவாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சண்டை விடாமல் உடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. இந்த மருந்தை பற்றினா போதுமான தகவல்கள் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி சீசன்லலாம் இந்த மருந்து வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த கோவிட் சுச்சுவேஷன்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து அதிகமாகவே இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த பேராஸ்டமால் மருந்துலாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது தான். அதனால் இப்போ கோவிட் சுச்சுவேஷனில் அதிகமாக வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மருந்து பற்றி உங்களுக்கு கிளியர் டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்குள்ள கிளியர் டீட்டெயில்ஸ் கிடைக்கல, இன்னும் கிளியர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, இதை பற்றி என்ன டீட்டெயில்ஸ் வேணும், இதை பற்றி நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னாலும் சரி, இதை பற்றி தான் சொல்லணும் அப்படின்னாலும் சரி, நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் தெரிவிச்சிங்க அப்படின்னா அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. இல்லை பிடிக்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ சம்மந்தமான எதுவும் கருத்துக்கள் உங்களுக்கு இருந்தாலோ, இல்லை எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலோ, நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் அதுக்கு பதிலளிக்க தயாராக இருக்கேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. டாட்டா பை பை. சி யூ சோ.